குஜராத் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் பயணமாக இன்று மாலை அங்கு செல்கிறார் காந்தி நகரில் உள்ள பள்ளிகளுக்கான கட்டுப்பாட்டு மையத்தை பிரதமர் பார்வையிடுகிறார் மத்திய அரசு ஆண்டுதோறும் கோடிக்கும் மேற்பட்ட தரவுகளை சேகரித்து அவற்றை நிபுணர்கள் மூலம் பகுப்பாய்வு செய்து வருகிறது கற்றலை மேலும் மேம்படுத்தி மாணவர்களின் தரத்தை உயர்த்த செயற்கை நுண்ணறிவு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன மாணவர்களின் படிப்புத் திறனை அவ்வப்போது மதிப்பிடுவதுடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகை பதிவை தினந்தோறும் கண்காணிக்க இது உதவும் இதனைத் தொடர்ந்து நாளை காலை பனஸ்கந்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பிரதமர் அறுநூறு கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள புதிய பால் பண்ணை வளாகம் மற்றும் உருளைக்கிழங்கு பதப்படுத்தும் ஆலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பனாஸ் சமூக வானொலி சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் ஆயிரத்து எழுநூறு கிராமங்களில் உள்ள ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதேபோல பல்வேறு திட்டங்களை நாட்டுக்கு அவர் அர்ப்பணிக்கிறார் ஜாம்நகரில் நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் உலக சுகாதார நிறுவனத்தின் பாரம்பரிய மருத்துவத்திற்கான உலகளாவிய மையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த விழாவில் மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் குமார் உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் கெப்ரியசஸ் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாளும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்